இன்னைக்கு வாழ்க்கையில் அவர் நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது இறைவன் எதுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு கஷ்டத்தை அவர் கொடுத்தான். அந்த சீரியலில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டாந்து என்னை இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல என் குடும்பமே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். ஒரு அஞ்சனா கூட இல்லை அவர் சொல்லி. அந்த எதிர்நீச்சல் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவில் அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு நடக்கணுன்றது என்ன அவருடைய சாதனை, இன்னும் எவ்வளோ பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. ஆரிமுத்து சார் வந்து அவரை சேர்ந்து வந்து தான் கூப்பிடுவோம். அவரோட மறைவு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. வசந்த் சார்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் வந்து எனக்கு சீனியர், அவர் கோடைரக்டர், நான் கடைசி அசிஸ்டன்ட். ரொம்ப நல்ல மனுஷர், ஒரு நல்ல ஒரு மனம் திறந்து பல பேரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு திறம்பட்ட ஒரு மனிதர். அவரோட மனைவி மறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் அவர் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது நான் எப்படி சொல்லதுன்னு எனக்கு தெரியலை. இறைவன் எதுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு கஷ்டத்தை அவர் கொடுத்தான், அந்த குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப வாழ்ந்தாரு தான் அவங்க. மரியாதைக்குரியும் இயக்குநராகவும் இரண்டு படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படத்தை நான் நடிச்சிருக்கேன், துணிவாள் அப்படிங்கிற படத்தில் விமலோட நான் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப என்னை வரலை விட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர்களில் அண்ணன் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு உறவில் அப்படியே மாறிமுத்தன் ஒரு ஆள். பத்து நாளைக்கு ஒருக்கா ஏதாவது ஃபோன் பண்ண உடனே நான் ஃபோன் பண்ணும், இல்லை அவர் ஃபோன் பண்ணுவார், ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பார். கடைக்குட்டி சங்கத்தை அவர் கூட அந்த பயணத்தை மறக்கவே முடியாது. என்ன சொல்கிறது, இந்த பால் இப்படி ஒரு செய்தி வந்த உடனே இது ஒரு வதந்தியாக வந்திருக்கக்கூடாது அப்படின்றத நான் நினச்சேன். நல்ல மனிதர், சமீபத்தோடு சொன்னார் சினிமாவுக்கு வந்து இத்தனை காலகட்டத்தில் உண்மையாக இருந்தோம்னா எப்போவாது ஒரு நேரத்தில் நம்ம கை கொடுக்க அப்படின்னு நினச்சேன் தம்பி. அந்த சீரியலில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டாந்து என்னை அன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல என் குடும்பமே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். ஒரு அஞ்சனா கூட இல்லை அவர் சொல்லி. அந்த கடவுள் இறைவன் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆறுதலாக இருக்கணும். அவங்க எல்லோரும் மீண்டு நல்ல நிலையில் அந்த குடும்பம் இருக்கணும். அண்ணனோட ஆசீர்வாதம் முடியாத ஒரு செய்தி. அடிக்கடி இந்த மாதிரி நம்மளால் ஏற்றுக்க முடியாத நல்ல நிறைய செய்திகள் வருது. அதை பர்டிகுலராக நம்ம சினிமா உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு திடீர் திடீர்னு இப்போ ஒரு சம்பவங்கள் நடக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியல. நான் அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எவ்வளோ நல்ல பழகிற ஒரு ஆள், ரொம்ப ஆக்டிவான ஆள், ரொம்ப எந்துவாக இருப்பார். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நாலேஜ் உள்ள ஒரு ஆள், இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா. இப்போ கூட அவர் நடித்த அந்த எதிர்நீச்சல் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவில் அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு நடக்கணுன்றது கடவுளுடைய முடிவு, நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதல். மாரின் சாருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உண்மையிலே. நேற்று நைட்டு பார்த்தாக்க அவ்வளோ மழை இடியோட இரண்டாவது இப்படி ஒரு மழை பெய்யுது, இப்படி இடி இடிக்குது, வீட்டில் இருக்கிற சாமான்லாம் உதவி வச்சேன். மாரின் முத்து உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மழை பெஞ்சது இவருடைய இந்த இயற்கை மரணம் வந்து இப்படி தழுவணுங்கிறதுக்காக தான் ஆயிருக்கா என்னான்னு தெரியல. மாறி என்றால் உங்களுக்கு தெரியும் மழைன்னு. அப்படி ஒரு அற்புதமாக அவர் வசனங்களை மழையாக பெய்யக்கூடியவர். எந்த விஷயமா இருந்தாலும் கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அருமை அண்ணன். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமே எனக்கு பழகினா, 2002 சென்னைக்கு வரும்பொழுது அண்ணனோட நிறைய நான் பயணிச்சிருக்கிறேன். பல முறை வந்து அவருடைய சூழல்களை எடுத்து சொல்லியிருக்கிறாரு, நானும் சொல்லியிருக்கிறேன். ரெண்டு பேருமே நிறைய கஷ்டங்களை பகிர்ந்து எங்ககிட்ட இருக்கிறத அவர்கிட்ட இருக்கிறத நான் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், கடலாம் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி அற்புதமான ஒரு மனிதர் அவர். ஒரு நாள் கண்ணும் கண்ணும் படம் டைரக்ஷன் அவர் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே பண்ண உடனே இந்த மாதிரி படம் பண்ண போகிற வேலு, நீ கண்டிப்பாக நம்ம படத்தில் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் புலிவால் படத்தில் வந்து ஒரு ட்ராக் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் நடித்த படங்களில், இப்போ கொம்பனில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மருமகன் கேரக்டர் நடிச்சிருப்பார். அதில் அங்கே பாட்டு என் பாட்டு ஷூட்டிங்கில் இருக்கும்பொழுதே ஃபோன் அடிச்சிட்டாரு, வேலு உன் பாட்டு தான் அந்த சாங் ஓடிட்டுருக்கு கருப்பு நிறத்தாரு, அதுதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பல முறை என்னை வாழ்த்திருக்கிறாரு. என்னுடைய வளர்ச்சியில் பெரிய ஒரு நட்பு ரீதியாகவும் பங்காக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அண்ணன்,
எல்லார் வீட்லேயும் வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஏய் யார்ப்பா அப்படின்ற அந்த ஒரு சவுண்டை வந்து எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைங்களும் சொல்கிற ஒரு வார்த்தையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு அசுர வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பரியேறும் பெருமளாக இருந்தாலும் சரி, ஜெயிலர் படமாக இருந்தாலும் சரி, நிறைய சின்ன திரைகளும் சரி, இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் இவரும் சிவாஜி சாரும் ரெண்டு பேரும் ஒன்றா நடித்து அந்த கேமில் வின் பண்ணியிருப்பாங்க. போன வாரம் என்னென்னு தெரியல, அவர் இருந்தார், இந்த வாரம் இவர் இந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே உண்மையிலே இது வந்து தமிழ் சினிமா உலகத்தில் வந்து பெரிய இழப்பு. அதை தாண்டி நிறைய ரசிகர்களுக்கு பெரிய இழப்பு. அதேமாரி அவங்க குடும்பம் வந்து அக்கா வந்து நிறையா தெரியும் எனக்கு. ஏன்னா பல முறை நாங்கள் வந்து வெளியில் போகும்போது சந்திச்சுக்கும்போது ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போகும்போது அக்காவுடைய தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்க எப்படி அதை வந்து தாங்குறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் எல்லாருக்குமே பெரிய கஷ்டம், பெரிய வருத்தம் தான். அவருடைய இழப்பு வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் பேரிழப்பு. அவருடைய ஆத்ம சாந்தி அடையணும். என்ன அவருடைய சாதனை, இன்னும் எவ்வளோ பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. அதுக்குள்ளே இந்த அவருடைய இயற்கை மரணம் அடைஞ்சது வந்து வேதனையாக இருந்தது. அதனால் இந்த நேரத்தில் வந்து அவருடைய ஆத்ம சாந்தி அடைஞ்சு நான் எல்லாம் வல்ல இறைவனை முருகனை வீடு.